சிவா மீடியா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10 நாட்களாகவே தொடர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாமே பழைய சிவா மீடியா யூடியூப் சேனல் என்னாச்சு, என்ன பிரச்சனை, உங்கள் மேலே உங்கள் முன்னாள் ஆசிரியர் போட்டிருந்த வழக்கு என்ன நிலையில் இருக்குது, தீர்ப்பு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வேகமாக நடக்காது, வழக்குகள் ரொம்ப தேங்கி எடுக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கிடையில் சிட்டி சிவில் கோர்ட் நீதிபதியாக இருந்தவர் இப்போ மாற்றம் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டார். அதனால் அந்த நீதிமன்றத்துக்கு புதுசாக ஒரு நீதிபதி வந்திருக்காரு. அவர் வழக்குகளை மற்றதெல்லாம் எடுத்து பார்த்து படித்து அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்க முடியும். ரெண்டாவது, இந்த வழக்கு ரொம்ப சட்ட சிக்கல் மிகுந்த ஒரு வழக்கு. காப்பிரைட் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. காப்பிரைட் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரமாக முடியாது. இதுக்கிடையில் பொய்யான காப்பிரைட் குற்றச்சாட்டுகளின் பேரில் ஃபோட்டோ எனக்கு சொந்தமானது, அந்த கண்டன் எனக்கு சொந்தமானது அப்படின்னு நிறைய தொடர்ந்து காப்பிரைட் சேக்க யூடியூப் சேனலுக்கு கொடுத்தாங்க. அதனால் சிவா மீடியாவுடைய முதல் சேனல் முடக்கப்பட்டது. 6 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுனால அந்த சேனல் முடக்கப்பட்டது. அதனுடைய அக்கௌண்ட்லேயே அதே பேரில் அதே அக்கௌண்ட்டில் இருந்ததுனால ரெண்டாவது சேனலும் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடுது. இருந்தாலும் இப்போ நம்ம மூன்றாவதாக ஒரு சேனல் ஆரம்பித்து அது இன்றைக்கி ஒரு 7000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ தூரம் நான் இந்த போராட்டத்தில் ஓடணும், எவ்வளோ தூரம் நான் சிக்கல்களை எதிர்கொள்ளணும், அதே அளவுக்கு மனவேதனையோடு நீங்களும் தொடர்ந்து எனக்கு சிவா மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான், எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறனால தான் நான் இந்தளவுக்கு போயிட்டுருக்க முடியுது. எதை வெளியே வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்காங்களோ அது வெளிவந்தே தீரும். ஏன்னா புகையை போர்வையை போட்டு மூட முடியாது, அது வெடித்து வெளியே வரும். வீரப்பன் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி இன்னும் பல கூடுதலான தகவல்களோட சொல்ல போகிறேன். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அதை உடனடியாக சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கான சில தரவுகளை நான் திரட்டிகிட்டு இருக்கிறேன். கூடிய விரைவிலேயே வெளிவரும். அது வரைக்கும் என்னுடைய பொய் வழக்கும் போராட்டமும் தொடர்பான என்னுடைய சிறை அனுபவங்களை பற்றியும் வேறு என்ன சமூகத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த சில செய்திகளை பற்றியும் இப்போ நான் பேச போகிறோம். அது கண்டிப்பாக போயிட்டே இருக்கும். அதோடு தொடர்ந்து நீங்கள் வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றிய ஆதி முதல் அந்த மாதிரி இருக்கிற அத்தனை தகவல்களுமே சிவா மீடியாவில் வரும். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய செல்ஃபோனில் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம். அடுத்தபடியாக கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த செய்தியினுடைய தொடர்ச்சிக்கு வருவோம். சித்தோடு காவல் நிலையத்தில் இருந்த என்ன அந்தியூர் காவல்நிலைய ஆய்வாளர் கோபால்சாமி போலா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாரு. எங்கே போலாம் இருக்குன்னு கேட்குறேன். எந்த விதமான பதிலுமே சொல்லாமல் டிஎஸ்பி வர சொன்னார் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வர்றாரு. காலையில் 6 மணி அளவில் நாங்கள் பவானிக்கு பக்கத்தில் இருக்கிற லட்சுமி நகர் பைபாஸுக்கு வர்றோம். அங்கே வர வரைக்கும் என்னோடு அந்த சூராஜ் மஸ்தா வேனில் தான் வந்தார் கோபால்சாமியும். அந்த இடத்துல வந்தோடனே சாலையினுடைய எதிர்ப்பக்கம் நாங்கள் வர்றதுடைய எதிர்ப்பக்கத்தில் வந்து பவானி டிஎஸ்பி நிர்மல் குமார் ஜோஷியோடைய ஜீப் நின்றுட்டுருக்குது. அந்த ஜீப் பார்த்தோடனே இவர் இறங்கி போயிட்டார். அந்த ஜீப்லேயே பின்பக்கம் இன்னொரு ஜீப் நிற்குது. அதில் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் காவல் ஆய்வாளர் மணிரத்னம் இருக்கார். இவங்க ரெண்டு பேரோட போய் பேசினார். பேசினதுக்கப்புறம் அவங்களோடய அந்த ஜீப்பில் ஏறிட்டார். வண்டி சேலம் ரோட்டில் போச்சு. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது, சேலம் ரோட்டில் இவங்க போகிறாங்கன்னா என்னுடைய வழக்கு தொடர்பான மயில்கட்ட விசாரணைக்காக இல்லை, ஏதாவது வேறு நோக்கத்தில் போகிறாங்கன்னு தெரியுது. ஒன்று, கந்தவேல் கொலை வழக்கில் முக்கியமான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, அதை நான் எடுத்து தரேன் அப்படின்னு நான் சொன்னதாக ஒரு வாக்குமூலத்தை எழுதிட்டேன். அந்த அடிப்படையில் எங்கள் வீட்டுக்கு போவாங்க, வீட்டில் போய் சோதனையோட பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதோட முக்கியம், அப்போ எங்களுடைய ஆசிரியராக இருந்தவரை கைது பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க. அவர் தான் அந்த அரசை வந்து கண்ணா பெண்ணான்னு விமர்சித்து எழுதுவார். அதனால் பல சிக்கல்கள் வந்தது. அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கா, அவரை கைது பண்ணி பழி வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஆளுங்கட்சி இருந்தது. அதனால் சென்னையில் இருக்கக்கூடிய நக்கீரன் அலுவலகத்துக்கு சோதனையோட போவாங்க. இந்த ரெண்டில் ஒன்று தான் நடக்குது அப்படிங்கிறது ஓரளவு அனுமானிக்க முடிஞ்சுது. நாங்கள் சேலம் மாவட்டம் சங்ககிரிக்கு வரும்போது ஈரோடு காவல் ஆய்வாளர் பெரியசாமியும் இன்னும் சில காவல்துறை அதிகாரிகள் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் முன்னாலே நின்றுட்டு இருந்தாங்க. எங்களோட எங்களுக்கு முன்னால் வந்த வண்டியில் வந்தவங்க அவங்களோட போய் பேசுகிறாங்க. பேசுனதுக்கு பிறகு திரும்பவும் அந்த போலீஸ் அணிவகுப்பு தொடர்ந்தது. அங்கே யாராக இருந்தாங்க என்னால் பார்க்க முடியல. சேலம் சேலம் புலவழிச்சாலையில் வாழப்பாடி ஆத்தூர் ஆத்தூரை நெருங்க வரைக்கும் எங்கேங்கிற தெரியல. ஆத்தூருக்கு நெருங்கும் போது சரி இங்கே தான் போகிறோம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிடுது. எங்களுடைய வீட்டுக்கு தான் சோதனை போட கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆத்தூரினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய விநாயகபுரத்தில் இன்னும் ரெண்டு போலீஸ் ஜீப் நின்றுட்டு வந்து கோயம்புத்தூர் சிபிசிஐடி டிஎஸ்பி நாகராஜன் அங்கே இருந்தார். அவரோட இன்னும் அவங்களுடைய துணை அதிகாரிகள் எல்லாம் இருந்தாங்க. இந்த இடத்துல சத்தியமங்கலம் இன்ஸ்பெக்டர் மணிரத்னம், பவானி இன்ஸ்பெக்டர் சிவசுப்ரமணியம், அந்தியூர் இன்ஸ்பெக்டர் கோபால்சாமி, ஈரோடு இன்ஸ்பெக்டர் பெரியசாமி, பவானி டிஎஸ்பி நிர்மல் குமார் ஜோஷி, கோயம்புத்தூர் சிபிசிஐடி டிஎஸ்பி நாகராஜன் போன்ற அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. இவங்களோட இன்னொரு 15 பேருக்கு மேலே எஸ்ஐ இருந்தாங்க. ஒரு 50-60 கான்ஸ்டபிள்ஸ் எல்லாமே ஒரு 100 பேருக்கிட்ட இருந்தாங்க.
அவங்க எல்லாமே சேர்ந்து ஏழு வண்டிகள் எங்கள் வீடு, நான் முன்னே குடியிருந்த வீடு விநாயகபுரத்தில் இபி ராமசாமின்னு ஒரு அண்ணனுக்கு சொந்தமான வீடு, அந்த வீட்டினுடைய மேன்மாடியில் நான் குடியிருந்தேன். நான் சிறைக்கு போன சூழலில் அந்த வீட்டில் குடியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லி எங்கள் பத்திரிகை ஆசிரியர் ஒரு ஜோசியக்காரனை பார்த்துட்டு அவனுடைய ஆலோசனைப்படி அங்கேருந்து வேறு வீட்டு குடிபோக சொல்லி எங்களுடைய மனைவிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் ஜெயந்தி வேற ஒரு வீட்டுக்கு குடி போயிட்டாங்க. அது பல்வேறு நெருக்குதலுக்குள்ளால் தான் அந்த வீடு மாறி போகிற ஒரு சூழல் வந்தது. இது எனக்கு கடிதம் மூலமாக தெரியும். விசாரிக்க போன காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியல. நேராக போயிட்டு அந்த நான் குடியிருந்த வீட்டுக்கு கீழே ஒரு பார்வர் ஷாப் இருந்தது. அதனுடைய உரிமையாளர் அருணாசலம் அங்கிருந்தார். அவர் கூப்பிட்டு சிவா ஒய்ஃப் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஒரு மாதத்துக்கு முன்ன வரைக்கும் இங்கே தாங்க சார், இப்போ ஒரு மாதமாக வேற எங்கேயோ வீடு மாற்றி போயிட்டாங்க, நான் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியலன்ட்டு அவர் சொல்லிட்டாரு. பெரும்பாலும் போலீஸ் விசாரிக்கும் போது பொதுமக்கள் இப்படி தான் சொல்லுவாங்க, ஏன்னா போலீஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அதுக்கு பிறகு ஆத்தூர் கோட்டாட்சி தலைவர் ஆறுமுகம் அவருடைய வீடு வந்து காந்தி நகரில் குடியிருந்தார். அந்த வீட்டுக்கு இதே அந்த போலீஸ் அணிவகுப்பு போச்சு. அங்கே போனதுக்கு பிறகு டிஎஸ்பி நாகராஜன், நிர்மல் குமார் ஜோஷி, பெரியசாய் மூணு பேருடைய வீட்டுக்கு முன்னால் போயிருந்தாங்க. ஒரு பத்து நிமிஷம் நின்னதுக்கப்புறம் அவர் சாதாரண குளிக்காத சூழ்நிலையிலேயே லுங்கி பணியனோட வெளியில் வந்தார். அவரை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு பேசினாங்க, என்ன இந்த மாதிரி சிவசுப்ரமணியர் ஒரு நபரை கூப்பிட்டு வந்திருக்கோம், அவருடைய வீட்டை சோதனை பண்ணு, உங்களுடைய சார்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் யாராவது சாட்சியாக அனுப்புவீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அவர் ஏதோ சொன்னார். சொன்னதுக்கு பிறகு ஆத்தூர் தாசில்தாரும் ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அங்கே வந்தாங்க. அவங்களையும் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து மீண்டும் கிளம்புனாங்க. கிளம்பும்போது தான் எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு அது வரைக்குமே தெரியல. அந்த நேரத்தில் ஏற்கனவே ஆத்தூருக்கு வந்து என்னுடைய வீடு மற்ற இருக்கிறதெல்லாம் பற்றி தகவல் தெரிஞ்சுக்கிறக்காக வந்து இந்த ஒரு டீம் நாலு பேர் வந்தாங்க. அவங்க என்னுடைய வீடு இருக்கிற இடத்து சொன்னாங்க. இப்போ சிவசுப்ரமணியனுடைய வீடு ராஜாஜி காலனியில் இருக்காங்க, அந்த வீட்டுக்கு லோக்கல் போலீஸ் பந்தோபஸ்து வந்துட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு அவங்க வழிகாட்ட கூட்டிகிட்டு போனாங்க. நான் குடியிருந்த வீடு வந்து ரொம்ப குறுகலான ஒரு தெருவில் இருந்தது. அதுக்குள்ளே பெரிய அளவில் வாகனங்கள் போக முடியாது. அதனால் ஜீப் மற்ற வண்டிகள் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் ரொட்டியே விட்டுட்டு ராஜாஜி காலனிக்குள்ளே நான் உட்காந்துருந்த அந்த சூராஜ் மஸ்தா வேனை மட்டும் ஓட்டிகிட்டு போனாங்க. அந்த தெரு பக்கத்து தெரு அதனுடைய இணைப்பு தெருக்கள் எதுலேயுமே மக்கள் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு பாதுகாப்பு போட்டாங்க. நாய் பார்த்த ஆட்டு வந்த மாதிரி அங்கே இருந்த மக்கள்லாம் ஒரு அச்சத்தோடு பார்த்துட்டு தாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த ஒரு அணிவகுப்பு போகுது. ஜெயந்தி குடியிருந்த வீட்டுக்கு முன்னால் தினகரன் நிறுவர் சேகர் நின்றுட்டு இருந்தார். அவர் கையில் வீடு சோதனை செய்யும்போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்த ஒரு சட்ட நூல் வச்சுருந்தார். அதை கொண்டு வந்து டிஎஸ்பி நிர்மல்குமார் ஜோஷியிட்ட கொடுத்து, சார் சிவா வீடு சோதனை பண்ணும்போது நாங்களும் கூட இருக்கலாம் அப்படின்னு சட்டத்தில் இருக்குது, அதனால் எங்களையும் யாரோ ஒருவரையோ ரெண்டு பேரையோ கூட இருக்க அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டார். அதை வாங்கி ஒரு நாலஞ்சு பக்கத்தை போட்டு பார்த்து, எங்களுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் உங்களை கூட சேர்த்துக்கிறோம், அது இல்லைன்னா உங்களை சேர்த்துக்க முடியாது, இவரை கூட்டிகிட்டு போங்கன்னு ரெண்டு பேரை கூப்பிட்டு அனுப்பிவிட்டார். அவங்க ரெண்டு பேரும் சேகரை வலுக்கட்டாயமாக வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சேகர் வச்சுருந்த புத்தகத்தை வாங்கி இவருடைய ஜீப்பில் வச்சுக்கிட்டார். ஏன்னா அவ்வளவு அடாபடித்தனமான நடவடிக்கைகள் போயிட்டுருக்கு. அந்த பக்கத்தில் ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் யாருமே இல்லை, எல்லாமே வெளியில் அவர் போயிட்டாங்க, இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நிர்மல்குமார் ஜோஷியும் நாகராஜனும் ஒரு மூணு நாலு பெண் காவலர்களை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு மேலே போனாங்க. மேலே போயிட்டு எங்களுடைய மனைவி, அவங்களுடைய அம்மா, எங்கள் மாமியார், ஜெயந்தியுடைய தங்கச்சி மலர்குடி, அவங்க குழந்தை எல்லாமே இருந்தாங்க. அவங்களையெல்லாம் சோதனை என்ற பெயரில் ரொம்ப அநாகரிகமாக நடந்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் கழித்து என்னை மீண்டும் வீட்டுக்கு மேலே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டு போனதுக்கு பிறகு 1990 2000 வரையில் சற்றேறக்குரிய ஒரு 10-11 ஆண்டுகள் நான் சேமித்து வச்சிருந்த நக்கீரன் வார இதழ், மற்ற வார இதழ்கள், தினமலர், தினத்தந்தி, பேப்பர், இந்த எல்லா கட்டுகளையும் நான் கட்டி கட்டி வச்சுருந்த பேப்பரை பூரா களைச்சி எடுத்து 10 பேப்பரை ஒரு 40-50 பேர் போய் தேடுறாங்க. எல்லாம் தேடி 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 வீரப்பன் பற்றியும், அப்போது நிழல் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களை பற்றியும் வந்திருந்த கட்டுரைகள், அவங்களை பற்றி விமர்சித்து வந்திருந்த நக்கீரன் வார இதழ்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டாங்க. அவங்க எடுத்து வச்ச கணக்கின்படி 188 நூல்கள் எங்களுடைய வீட்டிலிருந்து எடுத்து அவர் கணக்காட்டினாங்க. அதில் ஒரு 10-15 விஷயங்கள் வந்து இவங்களா உள்ளே திணிச்சதும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் வீட்டை சோதனை போட்டு வெளியில் வந்துட்டாங்க. திரும்ப என்னுடைய ஃபோட்டோ ஸ்டுடியோ, நக்கீரன் புகைப்பட கூடம் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது. என்னுடைய ஸ்டுடியோவுக்கு முன்னால் அட்வொகேட் கார்த்திகேயனும் தினமலர் நிறுவர் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்காங்க. அங்கே போலீஸ் வந்தால் அதை ஃபோட்டோ எடுக்கிறக்காக நிற்கிறாங்க. அவங்கள சுற்றி வளைச்சி கிருஷ்ணன் கையில் இந்த ஃபோட்டோ அந்த கேமராவை பிடிக்கிட்டாங்க. கார்த்திகேயனையும் கிருஷ்ணனையும் தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல அவங்க நிற்க விடாமல் வேறு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அங்கே ஒரு 15-20 நிமிஷம் சோதனைங்கிற பேரில் எல்லாத்தையும் களைச்சி போட்டு திரும்ப ஆத்தூர் பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகை கூப்பிட்டு போனாங்க. அங்கே எல்லாருக்கும் மதிய சாப்பாடு வந்தது. சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு
ஒரு 3 மணிக்கு ஆத்தூர்லேருந்து கிளம்பி 4:30 மணிக்கு சித்தோடு காவல் நிலையத்தில் நாங்கள் மீண்டும் போயிட்டோம். அவருக்கு எங்களுடைய வீட்டில் கைப்பற்றப்பட்டதாக சொன்ன சில பொருள்களை எல்லாம் அவங்க வச்சுருந்த பொருளோடு இணைத்து இது எல்லாமே அங்கிருந்தால் கைப்பற்றுற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறாங்க. அப்போ என்னுடைய வீடு எந்த முகவரியில் இருந்தது அதில் சோதனை போட்டோம் அப்படிங்கிறதுக்கே குறிப்பிடுறதுக்காக பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர்கிட்ட என்னுடைய வீட்டு முகவரி இல்லை. உடனே என்கிட்ட வந்து அப்படி ரொம்ப சன்னமாக பேசினார், சிவா இப்போ நீங்கள் குடியிருக்கிறீங்களா, அது என்ன ராஜாஜி தருது காலனி தானே அப்படின்னா, அம்மா சார் அப்படின்னா, அவருக்கு வீட்டு நம்பர் என்ன அப்படின்னாரு. எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு. தெரியும், அது ஏன் சொல்லணும், ஏன்னா இவங்க கொஞ்சம் நேரம் வேலை செய்யட்டுமே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உடனே கோவை மத்திய சிறைக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய வீட்டு அட்ரஸை கேட்டிருக்காங்க. அவங்களும் 56B விநாயகபுரம் அப்படிங்கிற அந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. ராஜாஜி காலனுடைய முகவரி தெரியல. அதுக்கு பிறகு ஆத்தூர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து ஒரு கான்ஸ்டபுள் அனுப்பி வீட்டு நம்பரை தெரிஞ்சிட்டு வந்து அந்த ரெக்கார்டை ரெடி பண்ணுறாங்க. இந்த ரெக்கார்டில் அவங்க என்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, சிவசுப்ரமணியம் வீட்டிலேருந்து அவருடைய விருப்பத்தின் பேரில் சில பொருட்களை எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. இது தவிர இன்னும் சில பொருட்கள் சென்னையில் இருக்கக்கூடிய நக்கீரன் அலுவலகத்தில் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய வாக்குமூலத்தை பொய்யா சேர்த்து எழுதுகிறாங்க. இந்த திட்டமிட்ட காவல்துறையுடைய சதி வேலைகள் எல்லாமே சித்தோடு காவல் நிலையத்தில் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த சதி திட்டங்களுக்கு அரசு வழக்கறிஞர்களாக இருக்கிற 2 ஒருத்தரும் வந்திருக்காங்க. உயர் காவல்துறை அதிகாரிகளும் வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த கேஸை ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 2 நாளுமே நான் காவல் நிலையத்துமே இன்னொரு அறையில் தனியாக இருந்தேன். என்னை யாரும் எதை பற்றியும் கேட்கல, விசாரிக்கவும் இல்லை, தூங்குறதும் அன்றைக்கி இருக்கிற செய்தித்தாள்களை படிக்கிறதா எனக்கு வேலை இருந்தவர் வேறு எதுவும் வேலை இல்லை. இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. திரும்ப நீதிபதி கொடுத்துருந்த 5 நாள் காவல் முடிஞ்சு 25ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு என்ன பவானி நீதிமன்றத்தை கூட்டி போகிறாங்க. கூட்டி போகும்போது எங்களுடைய வழக்கறிஞர் பாப்பா மோகனையா இருக்கார். வீட்டில் என்ன நடந்துங்கிறத பற்றியில் என்கிட்ட சொல்கிறார், உங்களை என்ன செஞ்சாங்க, நீங்கள் உங்களுடைய மனநிலை என்ன, நீங்கள் எதையெல்லாம் பார்த்தீங்களோ அதை அப்படியே நீதிபதிகிட்ட சொல்லுங்கள், இல்லை எழுதி கொடுக்கணும் நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னாரு. அதுக்கு பிறகு என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை கூட்டி போனது, எங்கே கூட்டி போனதுன்னு கேட்கும்போது என்கிட்ட சொல்லாதது, தன்னுடைய என்னுடைய வீட்டில் வந்து என்ன நல்லா எடுத்தாங்க அப்படிங்கிற தகவலை எல்லாமே நான் எழுதி கொடுத்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, பவானி நீதிமன்ற உத்தரவின்படி விசாரணையில் இருக்கிற என்ன பவானி நீதிபதிக்கு தெரியாமலே அங்கே கூட்டி போயிருக்காங்க. ஏன்னா பவானி நீதிமன்றத்தில் தெரிஞ்சுன்னா அவர் உத்தரவு கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம், அப்படி கொடுக்கலனா இந்த பொய் விளக்க போடுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறனால வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய உத்தரவின் பேரில் அங்கே சோதனை போட்டதாக சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அந்த சோதனை போட்டிருக்காங்கிறது தெரிஞ்சுது. இது நீதிமன்றத்தில் பாப்பா மோகனையாவும் எடுத்து பதிவு பண்ணார். இந்த நிகழ்வுகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 5 மணிக்கு எனக்கு வந்து 15 நாள் இந்த வழக்கில் காவல் நீட்டிப்பு செய்வதாகவும் மைசூர் சிறையிலேயே திருமங்கலம் வைக்க சொல்லி நான் உத்தரவு போடணுன்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கிருஷ்ணன் சொன்னார். அதுக்கு பிறகு என்ன அங்கேருந்து மைசூருக்கு கூப்பிட்டு போனாங்க. மைசூருக்கு கூப்பிட்டு போகும்போது என்னை வலிக்காவிட கூப்பிட்டு போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிராஜ் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர். அவர் தான் சித்தோடு காவல்நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டராக இருந்தார். நான் சந்தித்த காவல்துறை அதிகாரிகளையும் மிக மிக நேர்மையான ஒரு நபர், சமூக அக்கறையும் அந்த காவல்துறை மீதும் ஒரு அதீதமான ஈடுபாட்டோட பணியாற்றின ஒருத்தர். பன்னாரியிலிருந்து திம்மம் மலைப்பாதையில் போகும்போது பார்த்தோம்னா ஒரு 28 கொண்டை ஊசி வலைகள் இருக்குது. இந்த கொண்டை ஊசி வலைகள் எல்லாமே இப்போ ஓரளவு பெருசாக இருக்குது, ஆனால் அந்த காலகட்டங்களில் 2001-2002 ரொம்ப குறுகலாக இருக்கும். அந்த குறுகலான வடிவில் லாரி மேலே ஏறும்போது அந்த ஹேர்பின் பின்ல வண்டியை திருப்ப முடியாது, அதனால் ரிவேர்ஸ் எடுத்து திரும்ப திருப்புவாங்க. அப்படி ரிவேர்ஸ் எடுக்கும்போது லாரி பிரேக் அடி பிடிக்காமையோ அல்லது வேறு காரணத்தினாலேயோ பின்னால் போயிடலாம் அப்படிங்கிறனால லாரியில் போகக்கூடிய கிளீனர் ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து அதனுடைய டயருக்கு கீழே ஒரு முட்டு கொடுப்பாங்க. அப்படி முட்டு கொடுத்துட்டு வண்டியை முன்னால் எடுக்கும்போது கல்லை தூக்குறதுக்கு அல்லது எடுக்கிறதுக்கு நேரம் ஆகிட்டு கிளீனர் ஓடி போய் நேராக லாரியில் ஏறிடுவார். அந்த கல் எல்லாமே அங்கங்கே சாலையோரத்தில் ஒவ்வொரு இடத்துல அப்படியே நீ கிடக்கும். இந்த மாதிரி கல் கிடக்கிறது எதிரில் வர்ற வண்டிகளுக்கு, அதாவது இரவு நேரங்களில் லைட் வெளிச்சம் சரியாக அந்த கல் அடிக்காத வரும்போது அந்த கல்லை அடித்து விபத்துள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது கல்லை மோதாமல் இருப்பதற்காக வண்டியை திருப்பும்போது வேறு வண்டியில் மோதுறது அல்லது வண்டி அப்செட் ஆகிறது மாதிரியெல்லாம் நிறையா பிரச்சனை நடக்கும். இது பெரும்பாலும் எல்லாமே அந்த மலைப்பாதையில் போகிறவங்க பார்க்கலாம். நாங்கள் போன நேரத்திலும் அந்த மாதிரி 4-5 இடங்களில் கல் வச்சுருந்தாங்க. என்னோட வந்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் ஜோதிராஜ் அந்த மாதிரி கல் வைக்கிற இடத்துலலாம் வண்டி கொண்டு போய் நின்று சொல்லுவார். 1 அல்லது 2 பேர் கான்ஸ்டபிளை கீழே அனுப்பிவிட்டு அந்த கல்லையெல்லாம் எடுத்து ரோட்டோரத்தில் போட்டு வர சொல்லுவார். அந்த அளவுக்கு சமூக அக்கறையோடு இருந்த நபர் என்னை மைசூர் சிறையில் கொண்டு வந்து விட்டு அதுக்கு பிறகு தான் வெளியில் வந்தார். சாப்பாட்டிலிருந்து அவருடைய பழக்க வழக்கம் எல்லாமே ஒரு மேம்பாடுள்ள ஒரு நிலையில் வச்சுருந்தார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏவும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த கே பி ராமலிங்கம் அவருடைய சொந்த தம்பி.
என்ன காரணத்தினாலேயோ குடும்ப பிரச்சனையோ அல்லது அவருக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு சிக்கலாக என்னன்னு தெரியல. 2004 காவல்துறையிலையும் தெரியாமல் தன்னுடைய குடும்பத்தாரோடைய சொல்லாமல் திடீர்னு காணாமல் போயிடுறாரு. இன்றைக்கி வரைக்கும் அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறது தெரியாத ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. நான் சந்தித்த ரொம்ப நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் அவரும் ஒருத்தர் அப்படிங்கிறது மட்டும் சொல்ல முடியும். மைசூர் சிறைக்கு போனதுக்கு பிறகு ஒரு நாள் அடுத்த நாள் 26 காலையில் ஒரு 10:30 வரைக்கும் நான் அந்த வழக்கமாக என்னுடைய வேலையோடு இருக்கேன். 10:30 மைசூர் ஜெயில் சூப்ரண்ட் விஸ்வநாதையா வந்து உங்களுக்கு சாம்ராஜ்நகர் கேஸில் பெயில் ஆகிட்டது, அநேகமாக இன்னொரு 1 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. ஏன்னா சாம்ராஜ்நகர் கேஸும் கொள்ளையால் கேஸ் ரெண்டுலேயும் எனக்கு கர்நாடகாவில் பெயில் ஆகிட்டது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற 2 வழக்கில் பெயில் ஆகாமல் இருக்குது. வெள்ளி திருப்பூர் கேஸ், அந்தியூர் கந்தவேல் மாற்று கேஸ், இந்த ரெண்டுலேயும் பெயில் ஆகாமல் இருக்கனால தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு சிறைக்கு, அதாவது மைசூர் சிறையிலேருந்து இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறைக்கு அவங்க அனுப்பிடுவாங்க, அதுதான் வழக்கம். அந்த அடிப்படையில் என்னை மாற்றுறதுக்கு அவங்க ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. இன்னும் 1 மணி நேரத்தில் போலீஸ் எஸ்கார்டு வந்துடுவாங்க, வந்ததுக்கப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னார். இதுக்கிடையில் மைசூர் சிறையில் எனக்கு அந்த 70 உதவியாக இருந்த சில நண்பர்களை பார்க்குறதுக்காக அவங்களையெல்லாம் வர சொல்லியிருந்தேன். சீதாராம் பூஜாரி, சண்முகம், இந்த 2 என்னோட அறையில் கூட பாதுகாப்புக்காக தங்கியிருந்தாங்க. அதே மாதிரி மாண்டியாவை சேர்ந்த ராமச்சந்திரன், அவருடைய மைத்துனர் பீமண்ணா, இன்னும் ஒரு 6-7 திருச்சியை சேர்ந்த கார்த்தியினோட தம்பி, கரூரை சேர்ந்த ரமேஷ், இவங்க எல்லாமே எனக்கு அங்கே பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இவங்களெல்லாம் பார்த்து நன்றி சொல்லிவிட்டேன். அவங்களும் நீங்கள் சிறையிலிருந்து சீக்கிரம் விடுதலையாக இருக்காங்க எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நான் உள்ளே போகிறதுக்கு முன்னையும் சிறைக்கு போன சில நாட்களும் பார்த்திங்கன்னா அங்கே இருந்த மக்களை தமிழர்களுக்கு விரோதியாக பார்க்குறவங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நினச்சிட்டு இருந்தேன். உண்மையில் அந்த மாதிரி இல்லை. கர்நாடகாவில் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை விட இன்னொரு 15-20 பின்தங்கிய நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான். பழக்கம், பண்பாடு, பேச்சு வழக்கு எல்லாமே நம்மளோட கொஞ்சம் பின்தங்கி தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் உண்மையான பற்றும் பாசமும் கொண்டவங்களாக தான் நம்ம கூட பார்க்க வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டுக்காரன் சொன்ன உடனே நம்ம மேலே அவங்களுடைய அதீதமான மரியாதையை காட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற சுகாதாரம், போக்குவரத்து, சாலை, இங்கே இருக்கிற உணவகங்கள், கட்டடங்கள் இதையெல்லாம் பார்த்தோன்னே நம்மளை விட அவங்க உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க அப்படின்னாலும் நம்ம மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க. எல்லா விதத்திலும் நம்மளை அவங்க போற்றி பாராட்டக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் சாம்ராஜ மாவட்டத்துலேயோ அல்லது மைசூர் மாவட்டத்திலையோ அல்லது தென் கர்நாடகாவில் இருக்கிற எந்த ஒரு பகுதியிலாவது போய் தமிழ்நாட்டிலேருந்து வர்றேன், எனக்கு கொஞ்சம் விவசாயத்துக்கு நிலம் தேவைன்னு சொன்னோம்னா ஊரில் ஒரு 5-6 போட்டி போட்டு வருவான். என் காட்டை வச்சுக்கோங்க, உங்கள் காட்டை வச்சுக்கோங்க, எல்லாருமே காட்டை வந்து ஒரு 3-4 எந்த விதமான முன்படமும் வாங்கியாமல் எழுதி கொடுத்துருவாங்க. அந்த 4 பிறகு தான் அவனுடைய காட்டிலிருந்து நமக்கு கந்தாயமோ அல்லது போக்கியமோ கேட்டு வாங்குவாங்க. அந்தளவுக்கு நம்ம மேலே ரொம்ப அன்பு மரியாதையை வச்சுருக்கிறவங்க. எல்லாமே சரி, காவேரி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை மட்டும் பேசணுன்னா நமக்கு அவங்களுக்கும் மிகப்பெரிய அளவிலான மோதல் வந்துடும். காவேரி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லை தவிர மீது எல்லா வகையிலும் கர்நாடக மக்கள் நம்ம கூட ரொம்ப இணக்கமாக இருக்கிறவங்க. அவங்க நம்மளுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த கட்டத்தில் என்கிட்ட இருந்து போயிட்டுது. அதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நான் கர்நாடகாவில் தொடர்பு இருக்கிறேன். கர்நாடக மக்கள் நம்மளை வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இந்த சூழலில் மைசூர் சிறையிலேருந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு 11 வெளியில் வரேன். மைசூர் சிறை அலுவலர் சுந்தர் அவரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோழிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு, அதாவது தமிழக எல்லையில் இருக்கிற கோழிப்பாளையங்கிற ஒரு தாளவாடி பக்கத்தில் இருக்குது, அந்த ஊரை சேர்ந்தவர். நானும் ஊருக்கு வரேன், அவங்களோட தான் வர்றேன் அப்படின்னாரு. அவரும் நானும் கிளம்பணும். ஏற்கனவே எனக்கு வலிக்க அவளுக்கு வந்திருந்த கவலர்கள்லாம் வந்தாங்க, அதனால் எங்களை பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது, ரொம்ப இயல்பாக கூட்டிகிட்டு வந்தாங்க. கோழிப்பாளையத்தில் சுந்தர இறங்கினதுக்கு பிறகு 7:45 கோவை சிறைக்கு எனக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. மைசூர் சிறையிலேருந்து வரும்போது சாம்ராஜ்நகர் கிழக்கு காவல் நிலைய வழக்கில் என்னுடைய ப்ராப்பர்ட்டியாக காட்டியிருந்த மோதிரம், கைச்சங்கிலி, கழுத்து சங்கிலி, ஒரு அரணா, கடிகாரம், இது எல்லாத்தையுமே அந்த 5 மைசூர் சிறை நிர்வாகம் கோவை சிறை நிர்வாகத்துக்கு ஒரு கடிதம் எழுதி அதெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதையும் கொண்டு வந்து கோவை சிறையில் ஒப்படைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8:30 கோவையில் சிறைக்குள்ளுடைய எனக்கு ஒரு ஆர்பி நம்பர் கொடுத்து உள்ளே அனுப்புறாங்க. அப்போ ஆனந்தன் அப்படிங்கிற உதவி சிறை அலுவலர் இருந்தார். என்னுடைய பொருள்கள் மற்றதெல்லாம் வாங்கிட்டு என்னை அவரே கூட்டிகிட்டு போய் வாவுசி தொகுதியில் விட்டார். வாவுசி தொகுதிக்குள்ளே போனோன்னா திரும்ப எப்போ வெளியே வர முடிஞ்சது, அடுத்து என் மேலே என்னென்ன வழக்குகள் வந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.